அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த குளத்துலேருந்து நீர் அரைச்சி தான் மீனை பிடிக்க போகிறாங்க. நாம் மட்டும் மீனை பிடிக்க போகிறதில்ல, சில பாம்புகளும் மீனை பிடிக்க போகுது. வாங்க பார்க்கலாம். நீர் இறைக்கும் எந்திரம் வழியாக எவ்வளோ வேகமாக தண்ணீரை இறைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வற்றி போனதுக்கப்புறம் தான் பிடிப்பாங்க. அதுவுமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டையே சின்ன சின்னதாக பிரித்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வாளியை வச்சு தண்ணீர் அரைச்சி விட்டு தான் மீனை பிடிப்பாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போது வேண்டுமானாலும் தண்ணீர் அரைச்சி மீனை பிடிக்கிறாங்க. காரணம் என்னென்னா இன்றைக்கி அவ்வளோ நவீன எந்திரங்கள் வந்து பயன்பாட்டில் இருக்குது. தண்ணீர் கிட்டத்தட்ட குறைஞ்சி குட்டை மாதிரி வந்துடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் வந்து அந்த குழாயை வந்து அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீர் இறைக்கிறத நிறுத்திட்டு கீழே இறங்கி மீனை பிடிக்க போகிறாங்க. பாருங்கள், நடக்கும்போது அந்த சின்ன மீன்கள்லாம் எவ்வளோ அழகாக துள்ளி குதிக்குது. வலை எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க, அதனால் வந்து வலை வர்ற வரையும் வந்து மீனை வந்து தடவி பிடிக்கலான்னு பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த குளத்தில் உள்ள மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆற்றுலேருந்து வந்தது தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குளத்துக்கு வந்து பாசனம் பார்த்திங்கன்னா வாய்க்கால் பாசனம், அதனால் தண்ணீர் பாயும்போது ஆற்று மீன்கள்லாம் உள்ளே வந்துடும். அதனால் வெளியிலேருந்து வாங்கி விடுற மீன்கள் பார்த்திங்கன்னா மிக குறைவு தான். ஒருத்தவரை மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சின்ன பையை வச்சு மீனை பிடிச்சி போடுறத பார்க்கலாம். அவரை பார்த்திங்கன்னா கூனி, வலிச்சை, அந்த உருட்டாம்பொடி, பரு இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்களை வந்து பிடிச்சி போட்டுட்ருக்காரு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதோட சுவை வந்து அப்படி தாங்க இருக்கும். மாமா ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு மீனை பிடிச்சிருக்காரு. இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா டேங்க் கிளீனர்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த மீன் பார்த்தீங்கன்னா மீன் தொட்டிகளில் உள்ள கழிவுகளை சாப்பிட்றதுக்காக வந்து இதை வந்து தொட்டியில் வந்து விட்டு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆற்றுல உள்ள மணல்கள்லாம் அள்ளப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு நிறைய சேராக மாறிடுச்சு. சேறு மட்டும் இல்லாமல் நிறைய கழிவுகளும் வந்து சேர்ந்ததுனால அந்த சூழலுக்கு ஏற்ற மீன்கள் வந்து பெருகுவது வந்து இயல்பு தானே. அதே மாதிரி மயில மீன் சொல்லுவாங்க, அந்த மயில மீனும் இந்த டேங்க் கிளீனரும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா யாரும் அதிகமாக சாப்பிட்றது கிடையாது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மீன்களோட பெருக்கம் தான் வந்து ஆற்றில் அதிகமாக இருக்குது. இதுவரையும் பார்த்திங்கன்னா கையால் கெண்டை மீனும் சிலேப்பியையும் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை வச்சு என்னென்ன மீன்களை பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். குளம் முழுவதுமே சேரு தான். அதனால் ஒரு முறை தண்ணீர் பாய்ச்சிட்டாலே மெதுவாக தான் குறையும். சேருங்கிறதுனால எவ்வளோ சிரமப்பட்டு நடக்கிறாங்கன்னு பாருங்கள். காலை சேத்துலேருந்து உருவி எடுத்து தான் வைக்க முடியும். கொஞ்ச நேரம் நடந்தாலே அசந்து போயிடும். விரால் மீனை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சேத்துல தான் இருக்கும். தண்ணி குறைவாக இருந்தால் கூட அதை பிடிக்கிறது ரொம்பவே சிரமம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மீனை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு. மீன்களோட நிறத்தை வச்சு அதோட வாழும் பகுதியை வந்து ஓரளவு கணிக்க முடியும். பொதுவாக இந்த பலபலன் இருக்க மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கெண்டை, வலிச்சை, பரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணீரோட நடுப்பகுதியிலும் மேல் பகுதியிலும் இருக்கும். இங்கே கூட பார்க்கலாம் நீங்கள், தண்ணீர் இறைச்சோடனே வெறும் சேறு மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து இந்த மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா இறந்து போய் கிடக்கு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மீன்களால் வந்து சேத்துல வாழ முடியாது. அதுவே நறுவை, விரால் மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணீரோட அடிப்பகுதியில் இருக்கும். அதோட நிறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருமையாகவும் இருக்கும். அதனால் அந்த மீன்கள் பார்த்திங்கன்னா சேத்துல கூட உயிரோடு தான் இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் அதை பிடிக்கிறது ரொம்ப கடினம் சேத்துலையும். அதே போன்று மீன்களோட பெயர்களிலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். பொதுவாக எங்கள் ஊரில் வந்து நறுவைன்னு சொல்லுவாங்க, சில ஊர்களில் பார்த்திங்கன்னா அந்த மீனை வந்து குறவைன்னு சொல்கிறாங்க. ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மீனோட பெயரையும் நெல்லோட பெயரையும் வந்து கணக்கிட முடியாதுன்னு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அத்தனை வகையான மீன்களும் நெல்லும் இருக்கான். நண்பர் இங்கே ஒரு மீனை பார்த்துட்டார் போல், எப்படி பிடிக்கிறாருன்னு பார்ப்போம். ஒரு முறை புயல் அடித்தப்போ நிறைய மரங்கள் வந்து குளத்தில் சாஞ்சிடுச்சு. அதுலேருந்து அகற்றாத மரங்களை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. அங்கங்கே ஒன்று ரெண்டு விரால் மீன்களை மட்டும்தான் வலையை வச்சு பிடிக்க முடிஞ்சுது. இது ரொம்பவே குறைவான மீன்கள் தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை நிறைய மழை பெஞ்சப்போ என்ன ஆச்சுன்னா குளத்தில் தண்ணீர் நிரம்பி பக்கத்தில் பார்த்திங்கன்னா வயலும் வாய்க்காலும் இருக்கிறதுனால அதில் தாவி போயிருக்கலாம்னு சொன்னாங்க. சரி, எல்லோரும் மீனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இனிமேல் இருக்கிற மீன்கள்லாம் நமக்கு தான்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் புதுசாக வந்து மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்களே பாருங்கள்.